வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்ல 2 கப் கடலை மாவு எடுத்துக்க போறேன். 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை சோடா உப்பு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். சும்மா 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இப்போ நம்ம காரா பூந்தி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் பூந்திக்குன்னே இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கி வச்சுருக்கேன். அதில் அந்த மாவு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அழகாக குட்டி குட்டி பப்புள்ஸாக அழகாக வந்து விழும். பூந்தி போட்டு கொஞ்சம் கலக்கி விடுங்க, எல்லாம் அடியில் போய் நின்றுடும், அப்படியே உருண்டையாயிடும். வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா எவ்வளோ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நான் எல்லா மாவையும் காரா பூந்தியாக போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா முத்து முத்தாக அப்படியே நல்லா ரொம்ப மொறுமொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போது முந்திரி கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடாய் நல்லா சூடேறிடுச்சு. நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய் பிடிக்காதுங்கிறவங்க எண்ணெயில் வறுத்து போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா ப்ரௌனாக வறுந்துருச்சு, எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இதோடு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு நிறையா வேர்க்கடலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அங்கங்கே ஊன்னு இருந்தால் போதும் காரா பூந்தியில் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுந்துருச்சு, வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துனா ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி வேண்டாம், காரா பூந்தியில் இருக்கிற காரமே போதுன்றவங்க மிளகாப்பொடி போட்டுக்க வேணாம். காரா பூந்தி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி, முந்திரி, வேர்க்கடலை எல்லாம் காரா பூந்தியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. கடையில் வைக்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிறது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.